மொழி லாங்குவேஜ் உலகம் முழுக்க ஏறத்தாழ 6500 அதிகமான மொழிகள் பேசப்படுது. இந்த மொழிகள்லாம் ஆரிஜின் ஆரம்பம் எது, ஆதி மனிதர்கள் குகை மனிதர்கள் கற்காலத்தில் என்ன மொழி பேசப்பட்டிருக்கும், முதல்ல மனிதர்கள் ஏன் பேசணும், ஏன் கம்யூனிகேட் பண்ணணும். மனிதர்கள் மட்டுமில்லை, பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுது வேறு மாதிரி. ஆனால் மனிதர்கள் இதிலிருந்து எப்படி வித்தியாசப்படுறாங்க, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு கையாட்டி ஒரு சின்ன ஜெஸ்டர் பண்ணால் போதும் வந்துருவாங்க, போ அப்படின்னா கை காட்டினா போதும், அங்கே பழம் இருக்குது அப்படின்னு ஒரு பழத்தை வரைஞ்சி காமிச்சா போதும். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே குகை ஓவியங்கள் சித்திர எழுத்துக்கள்லாம் பார்த்துருக்கோம், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி மொழி லாங்குவேஜுங்கிறது ஏன் தேவைப்படுது? ஒரு உதாரணத்துக்கு ஒரு புலி வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, புலி ஒரு ஆபத்து அப்படின்னு குறிக்கும். ஆனால் இதை கம்யூனிகேட் பண்ணும்பொழுது இதோடைய காலத்தை சேர்த்து குறிக்கணும், இல்லை புலி இருந்தது இல்லை வரப்போகுது அங்கே இருக்குதுன்னு, இது கூட காலத்தை சேரும்போது இந்த கம்யூனிகேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது அங்கே நமக்கு மொழி தேவைப்படுது. இப்படி தான் இந்த மொழி மெல்ல மெல்ல எவால்வ் ஆகிருக்கும். இப்படி மெல்ல மெல்ல எவால்வ் ஆகிற இந்த மொழி அதுக்கான கிராமர்ஸ் இலக்கணமெல்லாம் சேர்ந்து ஒரு மொழியாக உருவெடுத்திருக்கலாம். இப்படி உண்டான மொழியின் ஆரம்பம் என்ன, ஆதி மனிதர்கள் என்ன மொழி பேசியிருக்கலாம், என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசியிருக்கலாம், மொழியின் தொடக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. லாங்குவேஜ், இந்த மொழி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே உண்டானது இல்லை. தேனீக்கள் அதோடைய அடைக்கு வந்த பிறகு எங்கேருந்து அது தேனை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத மற்ற தேனீகளுக்கு சொல்கிற விதமாக ஒரு சின்ன டான்ஸ் ஆடும். அந்த டான்ஸ் மூலமாக எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ தூரத்தில் எங்கே அதுக்கு உணவு கிடைச்சதுங்கிறத மற்ற தேனீகளுக்கு கம்யூனிகேட் பண்ணும். இதை வேகல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டால்ஃபின்ஸ் அதுங்களுக்குள்ளே பேசிக்குமா, அதுங்களுக்கு பேர் கூட வச்சுக்குமா, இன்னும் சொல்ல போனால் கான்வர்சேஷன் மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்லும் முறையெல்லாம் டால்ஃபின்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்வெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குரங்கு இனம். இந்த குரங்கு ஒவ்வொரு ஆபத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணுமா, கீழே பாம்பு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான சத்தம், அப்போ குரங்குகள்லாம் மரத்து மேலே ஏறிடும். இது மேலே பெரிய கழுகு பருந்து வருதுன்னா ஒரு வகையான சத்தம், அப்போ குரங்குகள்லாம் கீழே வரும். அப்படி கம்யூனிகேஷனை நல்லா டீட்டெயில்டாக டெவலப் பண்ணி வச்சிருக்கு. இதே போல் சிப்பான்சிஸும் ஆப்பிளுக்கு வாழைப்பழத்துக்குன்னு ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு வகையான சத்தத்தை உருவாக்கி தனது கூட்டத்துக்கு அதை அறிவிக்குமா. சிப்பான்சிஸ் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்கை மொழி மூலமாக கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணும். விஞ்ஞானிகள் இந்த மாதிரி நிறைய பறவைகள் பூச்சிகள்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை சிப்பான்சிஸை வச்சு இந்த மாதிரி மொழி சம்பந்தமான ஆய்வுகளாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. வேஷோ அப்படிங்கிற ஒரு சிப்பான்சிக்கு வந்து சைன் லாங்குவேஜ் மூலமாக மனிதர்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பழகப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 350 சைன் லாங்குவேஜஸ் மூலமாக எப்படி வந்து ஒரு வேர்டு ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா இந்த சிப்பான்சி அதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு புதுசாக சில வார்த்தைகளை ஃப்ரேம் பண்ணிச்சு சைன் லாங்குவேஜ் மூலமாக. உதாரணத்துக்கு அன்னப்பறவை அப்படிங்கிறதுக்கு அவங்க எந்த சைன் லாங்குவேஜும் சொல்லித்தரல, ஆனால் அதுவே பறவைக்கான சைன் லாங்குவேஜையும் நீருக்கான சைன் லாங்குவேஜையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அன்னப்பறவையை சிம்பிள் பண்ணி காமிச்சது. இது போல் விலங்குகளை வைத்து ஆய்வு செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய குழந்தைகள் இல்லையா, ஒரு குழந்தை எப்படி ஒரு மொழியை கற்றுக்குது, எப்படி ஆரம்பத்தில் பேச ஆரம்பிக்குதுங்கிறத வச்சு ஒரு மொழி எப்படி உண்டாயிருக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து அதோடைய 1 வயசு, 2 வயசு, 3 வயசு வரைக்கும் எப்படி வார்த்தைகளை ஒன்று ஒன்றா அது கற்றுக்குது, வார்த்தைகளை எப்படி கிராமர் இல்லாமல் தனித்தனியாக பிரித்து பேசுது, அப்புறம் கிராமட்டிக்கலாக அது எப்படி ஒரு ஆர்டர் பண்ணி பேசுது, பிறந்ததுலேருந்து 3-4 வயது வரைக்கும் அதோடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இந்த மொழி எப்படி உண்டாயிருக்கும்ன்ற வகையில் நிறைய மாதிரி ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஆரம்பங்களில் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தேவைக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு மான் வருது அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு பாம்பு வருதுன்னா சிஸ்னு சத்தம் போடுறது மூலமாகவோ, எதை நேச்சரில் பார்க்குறாங்களோ அதிலிருந்து வார்த்தைகளை உண்டாக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளானதாக இருந்திருக்கலாம். பிறகு சிலதெல்லாம் ஜெஸ்டர்ஸ் செய்கை மொழி மூலமாக இங்கே வா போ அப்படின்னு சொல்கிறது, இல்லை இங்கே அது இருக்குது அது இருக்குன்னு சுட்டி காட்டுறது, இப்படி இருந்திருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நேரடியான கம்யூனிகேஷன், இல்லை ஒருவேளை ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு பின்னாடி சொல்லணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து ஓவியங்களாகவோ இல்லை குறிப்பாகவோ இல்லை எழுத ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஒலி வடிவத்திலிருந்து அது வந்து எழுத்து வடிவத்துக்கு மாறுது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறது மூலமாக வா யூஸ் பண்ணுறோம் நிறையா, இல்லை இப்படி கூட இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜெஸ்டர் கையும் காட்டுறோம், வான்னு வாயால் வார்த்தையாகவும் சொல்கிறோம், அப்போ அவங்க வந்துடுறாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் நான் கை காட்டுற அந்த ஜெஸ்டரை விட்டுட்டு வெறும் வாயாலே வா அப்படின்னு சொல்கிறது மூலமாகவே ஓகே கூப்பிட்றாங்க அப்படின்னு வரலாம் இல்லையா, இப்படி கூட இந்த மொழி உண்டாகிருக்கலாம்னு நிறைய வகையில் யோசிக்கிறாங்க. இப்படி உலகம் முழுக்க ஆதி மனிதர்கள் ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கூட்டமும் அவங்க தேவைக்கேற்ப அவங்கவுங்க ஓனாக சில மொழிகளை சொல்லியிருக்கலாம். கல்லை குறிக்கிறதுக்கு விலங்குகளை குறிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆதி மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம். ஒரு 100 பேர் இருக்க ஒரு குழு இருக்குன்னா அவங்களுக்குள்ள பழக்கப்பட்ட சில வார்த்தைகள், கல்லை குறிக்கிறதுக்கு இது, புளியை குறிக்கிறதுக்கு இது, சாப்பாட்டுக்கு ஒரு பழத்தை குறிக்க இதுன்னு அவங்க ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த குழு பெருசாகி பெருசாகி வளர்ந்து 2 பிரியும் போது அதிலிருந்து சில மாறுபாடுகள் அவங்க செஞ்சு வேற புதுசாக சேர்க்கலாம் குறைக்கலாம், இல்லை இன்னொரு குழு வந்து வேற மாதிரி மாற்றிருக்கலாம். இப்படி தான் மொழிங்கிறது ஆரம்பத்திலிருந்து பிரிஞ்சு பல்வேறு மொழிகளாக எவால்வ் ஆகிருக்கலாம். மொழி வெறும் பேச்சு வடிவமாக இருக்கும்போது மட்டும் அது எப்போ உண்டாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான மொழியை பேசியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் சாத்தியம்.
சாத்தியமே இல்லாத ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனால் அது வரி வடிவம் கொடுத்து அது எழுத்தாக்கப்பட்டு ஒரு லாங்குவேஜாக உண்டான பிறகு கற்கள்லையோ பாறைகளையோ எழுத ஆரம்பித்த பிறகு என்ன மாதிரியான லாங்குவேஜ் இல்லை என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு ஓரளவு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆய்வாளர்களுடைய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா 50,000-1,500,000 வருஷங்களுக்கு முன்பு இந்த பேச்செல்லாம் வந்து எழுத்தாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஓவியங்கள் மாதிரியும் இந்த பட எழுத்துக்கள் கிறுக்கல்கள் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்து உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மொழியாகவே தொடர்ந்த நிறைய மரபு சார்ந்த விஷயங்கள், மருத்துவ குறிப்புகள், கலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் டாக்குமெண்ட் செய்யப்பட்டு அடுத்த சந்ததியினருக்கு கடத்தணும் அப்படிங்கிற இடத்துல தான் எழுத்து மொழி எழுத்தாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணால் தான் அது கடத்தப்படும்ங்கிற நிலைமை தள்ளப்பட்டிருக்கலாம். அறிவியல் ரீதியாக மனிதர்கள் எப்பொழுது பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, பேசுவதற்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாய்ஸ் பாக்ஸ் நம்மளுடைய ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக நம்ம தொண்டையோட அமைப்பு அதில் முக்கியமாக ஹயாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு, அந்த எலும்போடு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பேசுறதுக்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த எலும்போட வளர்ச்சி இதோடைய மாற்றம் எப்பயில இருந்திருக்கு அப்படின்னு நிறைய ஆய்வு பண்ணுறாங்க. நமக்கு இது வரைக்கும் ஆர்கியாலஜியில் கிடைச்ச இந்த ஹயாய்டு போனோடைய தன்மைகள்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. ஏறத்தாழ 45,00,000 வருடங்களுக்கு முன்பிலிருந்தே இந்த ஹயாய்டு போன் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்போதைய ஆரம்ப நிலை இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 60,000 வருடங்களுக்கு முன்பு தான் ஓரளவுக்கு சிமிலராக இன்றைக்கி மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியான அந்த ஹயாய்டு போன் இருக்குது. ஸோ ஹோமோ எபிலிசிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேபியன்ஸ்னு இந்த அடுக்கில் எப்போ வந்து இந்த ஹயாய்டு போன் வந்து நன்கு மாற்றம் அடைந்து இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் இருக்கிற மாதிரியான தன்மையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 40,000 வருடங்களுக்கு முன்பு கிடைத்த ஒரு ஹயாய்டு போன் வந்து கிட்டத்தட்ட மனிதர் மாதிரி சிமிலராக இருக்குது, நியாண்டர்தால் எலும்புகள் உட்பட. அப்போ நியாண்டர்தால் மனிதர்கள் நம்மளைப் போல பேசியிருக்கலாமானா பேச சத்தம் எழுப்ப வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த எலும்பை வைத்து மட்டுமே நம்ம அதை முடிவு பண்ண முடியாது. இது மாதிரி தொண்டை எலும்புகள் மண்டையோடகள்லாம் வந்து சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க. சிடி ஸ்கேன் பண்ணும்பொழுது இந்த எலும்புகளுடைய தன்மை என்ன, உள்ளே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நாம் ஒரு சத்தத்தை எழுப்புறதாலேயே அதை அப்போ கம்யூனிகேட்டில் எழுந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் எழுப்புகிற சத்தம் அதுக்கு உண்டாகிற ஃப்ரீக்குவன்சியில் கேட்கும் திறமையும் இருக்கும். மனித உடல்லையே ரொம்ப சிறிய எலும்பு காதில் தான் இருக்குது, அதன் மூலமாக தான் நம்ம கேட்குறோம். அப்போ ஒரு இனம் என்ன மாதிரியான வார்த்தைகளை எப்படி பேசியிருந்தால் அது கேட்கும் திறனும் சரியாக இருந்திருக்குமோ அதுதான் கம்யூனிகேஷனில் இருந்திருக்கும். குறிப்பாக ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வவல் சொல்கிறாங்கள்ல ஆஇஓ அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான எல்லா மொழிகளையும் இருக்கக்கூடியது. ஏன்னா ஏவாக இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் யூ இந்த சவுண்டெல்லாம் வந்து முற்றிலும் வேறானது, குழப்பம் இல்லாதது. 60,000-70,000 வருடங்களுக்கு முன்பு நம்ம பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அப்போ நிறையா வந்து மிட் ரேஞ்ச் மிட் ஃப்ரீக்குவன்சி யூஸ் பண்ணோம், இப்போ நிறையா ஹை ஃப்ரீக்குவன்சிஸை யூஸ் பண்ணுறோம். வார்த்தைகள் அதிகமாகிடுச்சு, நிறைய விஷயங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் டி கே எஃப் எஸ் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகிக்காது. ஸோ இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நம்மளோட ஃப்ரீக்குவன்சி மாறும். ஸோ இதெல்லாம் மொழியின் வளர்ச்சியில் நமக்கு உண்டான மாற்றங்கள். இன்னும் சொல்லப்போனால் என்ன மாதிரி ஆய்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா எலும்புகளை வைத்து அதோடைய ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி கம்ப்யூட்டரைஸ்டாக இந்த மாதிரி ஒரு வோக்கல் கார்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு தொண்டை அமைப்பு இருக்கிற ஒரு உருவம் பேசினா என்ன மாதிரி இருக்கும்னு கம்ப்யூட்டரைஸ்டாக அந்த மாதிரி ஒலிகள் எழுப்பிலாம் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக கூட நம்மளால் என்ன மாதிரியான சவுண்டு இருக்கும், ஒரு ஆண் குரல் பெண் குரல் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாமே தவிர என்ன பேசியிருப்பாங்கங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ கிறுக்கல்கள் படங்கள் இது மூலமாக எழுத்து இதெல்லாம் வச்சு மொழி எப்படி உண்டாகிருக்கலாம் எப்போ உண்டாகிருக்கலாம்னு கெஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு மியூசிக் ஒரு சவுண்ட் ஒரு வார்த்தை ஒரு மொழின்னும் பொழுது இது எப்படி நம்ம வரலாற்றில் பின்னோக்கி அதை கண்டுபிடிக்கிறது, ஏன்னா அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகாத ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் என்ன மாதிரியான மொழியை பேசியிருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நியூராலஜி ஜெனட்டிக்ஸ் ஆர்கியாலஜி ஆந்த்ரோபாலஜி சோசியாலஜி லிங்குஸ்டிக்ஸ்னு எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை அது. ஸோ அப்படி எல்லாரும் சேர்ந்து ஆய்வு பண்ணால் கூட இன்றைக்கி இருக்கிற மொழி மாதிரி அப்போ இருக்காது. இந்த மொழிகளுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப அமைச்சரான ஒரு வடிவம் இருக்கும், ஒரு சாதாரண கம்யூனிகேஷன் தான் இன்றைக்கி இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக உருவெடுத்திருக்கும். ஸோ மொழியோட ஆரம்பம் பற்றி உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து நீந்திருங்கள். மிஸ்டர் ஜிகேவோட நன்றி.